நம்ம சூப்பர் ஸ்டார் கூடயும் நடிச்சிட்டீங்க, இந்தியன் ரியல் ஸ்டார் கூடயும் நடிச்சிட்டீங்க. யார் கூட நடிச்சது தி பெஸ்டா இருந்தது? ஓகே, சூப்பர் ஸ்டார் சூப்பர் ஸ்டார். ஓகே, லைக் ஹியர் Upi sir is real superstar. But for me, I have learned so much from Rajni sir. I am so grateful to him to have worked with me. I would love to work with him again. The dream come true for me. He taught me how to be kind, how to be humble, how to really respect others, and how not to take success for granted. I still have memories of being on Shivaji's set, working with Rajni sir. Shankar sir gave me a great opportunity to work with him. And here I am today, after so many years, in front of you with Kabzaa. It's special. It has Upendra sir and Chandra sir. And, I'm just very grateful to you all to give me your love, and I'm very grateful to be here. Thank you. That is beautiful smile. Thank you. I was admiring her dimples. She has a beautiful smile. Look at her. You make my day. Thank you. Sweet. Ah, Chennai. Alaikum Vanakkam. Chennai is very special. It's always special to come here. This time for a very special reason. Kabzaa is a film which is very close to my heart. Chandragaru Ramaramat, thank you for your vision for making this beautiful film, and thank you for making me part of the film. Upendra sir, thank you for being amazing. Thank you for so down to earth, so simple and so kind, and such a humble human being. He can't accept praise, so when you praise him, he all starts melting. But I like being praised. It's fine. So you can come and praise me later. Don't worry. My dear Atamam, I love you. See, we color coordinated. To everyone who's supported Kabzaa, to all of you, 17 March ke movie is getting released. Please go watch it. Show your love. We need your love. We need your support. Thank you. உங்களெல்லாம் பார்த்தாமே கொஞ்சம் டென்ஷனாக இருக்குது. என்னென்னா எவ்வளோ பெரிய ஸ்டார்ஸ்ன்னு பார்த்துருக்கீங்க நீங்கள், எவ்வளோ பெரிய ப்ரொடக்ஷன் டைரக்டர்ஸு எல்லாருமே பார்த்துருக்கீங்க நீங்கள். உங்களுக்கு முந்தை நின்று ஏதோ பேசணும்னா நர்வஸ் ஆகுறது எனக்கு. அண்ட் ரியலி ஐ எம் எக்ஸைட்டட். தேங்க்யூ. லைக்கா ப்ரொடக்ஷன் சுபாஷ்கரனுக்கு அண்ட் தமிழ்குமாரனுக்கு நன்றி சொல்ல வணக்கம். தேங்க்யூ வெரி மச். நீங்கள் ட்ரெய்லர் பார்த்துருக்கீங்க. ட்ரெய்லர் பார்த்தாமே தெரியும் உங்களுக்கு இது என்னன்னா டெக்னீஷியன்ஸ் படம் இது. மை டியர் ஃப்ரெண்ட் சந்துரு, எனக்கு கூட தேர்ட் ஃபிலிம் இது. 2 films ரொம்ப நல்லா பண்ணார். இந்த தேர்ட் ஃபிலிமு 4 years என் டேட்டெல்லாம் கச்சா பிச்சு நடித்து படித்து எதுதோ பண்ணிட்டார். பட் ஸ்டில் நான் ஒரு ட்ரெய்லர் டீசர் பார்த்தா ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணேன். அவர் ட்ரீம் இது ஒரு 4 years இந்த 1 person ஒரு ஹம்பல் பேக்ரவுண்ட் இந்த வந்து இவ்வளோ பெரிய ஒரு ட்ரீம் கனவு கண்ணு இப்போது ஒரு ஹாப்பி சாட்டிஸ்ஃபேக்ஷன் மூடில் உட்காந்துட்டு இருக்கிறாங்க. உங்களுக்கு தெரியும் அவரை பற்றி. அண்டு இது நீங்கள் எல்லாம் நினைச்ச மாதிரி ஒரு 3 stars இருக்கிறாங்கன்னு நினச்சிட்டு இருக்கீங்க. ஒரு சுதீப் கிச்சா ஒரு ஸ்பெஷல் அப்பியரன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. சிவராஜ்குமார் ஒரு ஸ்பெஷல் அப்பியரன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. பட் என்னன்னா இது ஒரு டெக்னீஷியன்ஸ் படம். அவர் சொன்னார் இல்லையா, ஒரு கேமராமேன் ஒரு 9-10 ஸ்டாண்டர்டு ஒரு பாய் மாதிரி இருக்கிறா. பட் அவர் ஒர்க் அமேசிங். அது ஒரு கேமராமேன், ஒரு ஆர்ட் டைரக்டர் சிவகுமார், மியூசிக் டைரக்டர் ரவி பஸ்ரூர், ரியல் 3 stars behind camera technicians. அது இங்கே ரிசல்ட் நீங்கள் பார்த்துருக்கீங்க. அண்ட் ரியலி ஐ எம் வெரி ஹாப்பி. ஐ எம் எக்ஸைட்டட். எதிர்பார்த்துட்டு இருக்கேன் உங்களை ஒரு என்கரேஜ்மெண்ட், ஒரு பிளெஸ்ஸிங்ஸ் எல்லாம் வேணும் இந்த படத்துக்கு. இன்னும் நிறைய படம் வந்துட்டு பண்ணிவிட்டு இங்கே வர ஒரு ஸ்ட்ரைட் படம் இங்கே பண்ணணும்னு ரொம்ப இது இருக்குது, பார்க்கலாம். அந்த கடவுள் கேட்குறேன், வந்தால் டெஃபினட்டாக பண்ணுறேன். தேங்க்யூ, தேங்க்யூ வெரி மச். டைரக்ஷனாக ஆக்டிங் உங்களுக்கு எது வேணும்? ரெண்டுமே. ஓ, ரெண்டும் பண்ணல. தேங்க்யூ. கப்சானா கேப்சர் பண்ணுறது. ஆனால் கப்சாவுக்கு இங்கே வேற ஒரு மீனிங் இருக்குது தெரியுமா? என்னங்க? கப்சானா இங்கே வேற ஒரு மீனிங் இருக்குது. அப்படியே ட்ரிப்பே சொன்னாங்க கப்சானா கேப்சர்னு சொல்லி. அது என்ன? அது கப்சா. கப்சான்னா கேப்சர் பண்ணுறது. ஓகே ஓகே, ரீல் விட்டு கேப்சர் பண்ணுறது இது. உபேந்திர சார், சார் வெல்கம் டு சென்னை. தேங்க்யூ சார். உங்களுக்கும் தமிழ் சினிமாவுக்கும் சென்னைக்கும் என்ன ரிலேஷன்ஷிப் இருக்குது? நீங்கள் ஷேர் பண்ண முடியுமா? பழைய உங்கள் ஃப்ரெண்ட்ஷிப் இதெல்லாம் எப்படி இருக்குது? ஆமாம் சார், இங்கே வந்து ரொம்ப ஷூட்டிங் பண்ணியிருக்கிறேன். என்னை ஃபஸ்ட்டு படம் இங்கே ரிலீஸ் ஆச்சு. அது என்னென்னா கொஞ்சம் கரெக்டாக ரிலீஸ் ஆகலை. தெலுங்குல ரொம்ப நல்லா ரிலீஸ் ஆச்சு, இங்கே கரெக்டாக ரிலீஸ் ஆகலை. உங்களுக்கெல்லாம் அதை பற்றி தெரியும். அப்புறமா ஒரு உபேந்திரான்னு பண்ணேன். இங்கே ரீமேக் கூட பண்ணார். உபேந்திரா யாருமே ரீமேக் பண்ணல, எதுக்கோ தெரியாது. அப்புறமா அவர் சூப்பரன் படம் பண்ணேன் நயனதாராவோட. ஒன்று நீங்கள் சொல்லணும், வேற எல்லாம் சார். சினிமானாவே கலர்ஃபுல்லாக காண்பிக்கணும். கேஜிஎஃப் படம் வந்து ஸ்க்ரீன் ஃபுல்லாக இருட்டே காண்பிச்சுட்டு இருந்தது, பிளாக் இல்லைன்னா ப்ரௌன் கலர். இப்போ இந்த படம் பார்க்கும்போதும் பிளாக்கு ப்ரௌனு நிறைய யூஸ் பண்ணுறீங்க. அண்டர்வேர்ல்டு இல்லையாங்க? அண்டர்வேர்ல்டு எப்போவுமே டார்க் இருக்குது, அதுக்கு தான். அவுட்டர் வேர்ல்டு கலர் கலர் இருக்குது. இப்போ பாருங்க, இவர் சாங்கெல்லாம் கலர் கலர்ஃபுல்லாக எடுத்துருக்காங்க சார். உபேந்திரா சார், ஜென்ரலாக இப்போது ஒரு இந்த பேன் இண்டியான்ற வார்த்தை ரொம்ப ஜாஸ்தியாக போச்சு. இப்போ கூட இந்த படம் வந்து நம்ம பேன் இண்டியா படம்ன்ற ஒரு எதிர்பார்ப்போட வெயிட் பண்ணுறோம். இது நீங்களும் ஆன்சர் பண்ணாலும் சந்துரு ஆன்சர் பண்ணலாம். வாட் இஸ் எக்ஸாக்ட்லி இந்த பேன் இண்டியான்றதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறோம்? கன்னடா இண்டஸ்ட்ரி எப்படி புரிஞ்சிட்டு இருக்கோம்? பிகாஸ் நிறைய கன்னட படங்கள் தான் இன்றைக்கி பேன் இண்டியா படங்களாக திரும்பி பார்க்கப்படவும் செய்யுது. ஸோ வாட் இஸ் பேன் இண்டியா அக்கார்டிங் டு யூ? இல்லைங்க, அர்லியர் டேஸ் என்ன ஆகுதுன்னா, ஒரு படம் ஹிட் ஆச்சுன்னா அது ரீமேக் ரைட்ஸ் எடுத்துகிட்டு இல்லைன்னா டப் பண்ணி வேறு லாங்குவேஜுக்கு படம் பண்ணுறாங்க. உங்களுக்கெல்லாம் தெரியும், என் படமே அப்படி பண்ணியிருக்காங்க. இப்போ என்னென்னா அந்த பேரியர்ஸ், அந்த பவுண்ட்ரிஸ் எல்லாம் பிரேக் ஆகிருக்கு. என்னென்னா இப்போது பிகாஸ் ஆஃப் டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம், ஓடிடி அதெல்லாம் இருக்கிற போது இப்போ எல்லாமே ஒரே அட் எ டைம் எல்லாமே ரிலீஸ் பண்ணுறாங்க. எல்லாம் இது பண்ண அதே பேன் இண்டியான்னு சொல்கிறாங்க. பேன் இண்டியா நிறைய பேன் இண்டியா வந்திருக்கு ஆல்ரெடி. இப்போது பேன் இண்டியான்னு ஒரு டைட்டில் போட்டு அது பண்ணியிருக்கிறாங்க. உங்களுக்கு எல்லாம் தெரியும், இங்கேருந்து எவ்வளவோ பேன் இண்டியா பண்ணிருக்கு. கன்னடில் எவ்வளோ பேன் இண்டியா பண்ணியிருக்காங்க, ஹிந்தியில் ஆல்மோஸ்ட் ஆல் சினிமாஸ் பேன் இண்டியா அப்படி இருக்குது. இப்போ என்னென்னா ஒரு ட்ரெண்ட் வந்துருக்கு. ஒரு ஒன் அட்வான்டேஜ் என்னன்னா, இப்போ பெரிய பட்ஜெட் கிடைக்குது. இவ்வளோ என்னென்னா நல்ல ட்ரீம் பண்ணுற டைரக்டருக்கு இப்போ என்ன எல்லா லாங்குவேஜஸும் ரிலீஸ் பண்ணல. அப்போது பட்ஜெட்டு மார்க்கெட்டில் பெரிய இது ஸ்கோப் இருக்குது. அப்போது ஒரு இந்த மாதிரி படம் எடுக்கலாம். அது ஒரு அட்வான்டேஜ் பேன் இண்டியா. என்னங்க கரெக்டாக கேட்கல? டைட்டில் புரியலையா? அப்படியா? சார் கப்சா வந்து இது உருது டைட்டில் சார். எல்லா மேக்ஸிமம் எல்லா லாங்குவேஜில் கன்னடா தெலுங்கு எல்லா லாங்குவேஜ் காமனாகி யூஸ் பண்ணுறாங்க சார் இந்த லாங்குவேஜ். ஸோ ஆமாம் சார். சார் தெரியாமல் ஒரு புது இது இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்கிறாங்க சார். ஆமாம் சார், எல்லாமே எங்களுக்கு தெரியதில்லை. லைஃப் என்னன்னா என்ன லேர்ன் பண்ணிகிட்டே போகிறது, அப்படிதான் இது. இப்போ ஒரு புது ஒரு கப்சான்னு ஒரு டைட்டில் வந்துருக்கு, ஒரு டிஃப்ரெண்ட்டான டைட்டில் நினைங்க. ஸ்ரேயா, கப்சா படத்துக்கு அப்புறம் உங்களோட அப்டேட் என்ன? என்ன மூவி பண்ணுறீங்க? ஹாய், for right now for me it's Kabzaa in Telugu, Hindi, Tamil, Malayalam, Kannada and Kabzaa too, hoping that will keep me in Kabzaa too. I'm working on other films, but I feel this platform we should keep for Kabzaa right now. And I'm really happy to be part of this film, to work with such amazing talent, and it's a great role, and I enjoyed being part of the film. It's about Kabzaa, right? So let's just talk about 17 March, movies releasing. So let's talk about Kabzaa. I'm doing music school. I'm doing something with aromatics, but we'll just talk about 17 March. Ayyo. You want to be real? Yeah, so you know, Upendra says there's only one. Only one superstar in India. That's the superstar. Sir, Upendra says, sir. எனக்கு real star ன்னு எதுக்கு சொல்றாங்கன்னா நான் டைரக்ஷன் பண்ண இல்லையா சார் அதெல்லாம் கொஞ்சம் ரியலா எடுத்து என்ன ரியல் ரவுடிஸ் எல்லாம் போட்டு வர படம் பண்ண அதுக்கு தான் ரியல் ஸ்டார் ன்னு ஸ்டார்ட் பண்ணிட்டார் அவ்வளவுதான் Upendra இன்னைக்கு ஒரு காலகட்டத்துல ஒரே ஒரு கரெக்டரை வச்சு படம் பண்ணக்கூடிய விஷயம் அந்த எக்ஸ்பெரிமென்ட் எல்லாமும் நம்ம கன்னட படத்துல பாத்துறோம் ஒரு கரெக்டர் அந்த மாதிரிலாம் பட் இன்னைக்கு ஒரு மல்டி ஸ்டாரர் அதுவும் வந்து ஒரு ஈக்குவல் ஸ்பேஸ் இருக்கக்கூடிய பெரிய ஹீரோஸ் அவங்க கேட்டால் ஒரு கேமியோ எக்ஸ்ட்ரட் கேமியோலாம் பண்ணக்கூடிய அந்த ஒரு காலகட்டம் இதெல்லாமும் நீங்கள் சொன்ன அந்த டிஜிட்டல் கம்பல்ஷன் இல்லை நம்ம அந்த பேன் இண்டியா நோக்கி போகிறோன்றதுனால தான் இது இந்த மாதிரி பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க பிகாஸ் எவ்ரி தேர்ட் ஃபிலிம் வி சி 2 பிக் ஸ்டார்ஸ் கமிங் டுகெதர் தே ஆர் ஷேரிங் பிளாட்ஃபார்ம்ஸ் வித் ஒரு ஈகோ ஸ்பெஷலி இன் சவுத் இந்தியன் சினிமா ஸோ ஆர் வி செட்டிங் அ ட்ரெண்ட் ஆர் சம்திங் டுவர்ட்ஸ் பாலிவுட் ஆர் குட் நோ சார் தட் இஸ் குட் ஓன்லி நோ இப்போ இப்போ எனி ஸ்பெஷல் கேரக்டர் இருந்தால் யாரோ ஒரு ஸ்டார் வந்து பண்ணால் இப்போ பண்ணுறதே பெரிய விஷயம் பிகாஸ் இந்த ட்ரெய்லர் எல்லாம் காமிச்ச அப்புறமா எல்லாருமே என்ன இவ்வளோ எல்லாம் பண்ணியிருக்கிறாங்க சந்திரு சார் இட் ஹஸ் பி பார்ட் ஆஃப் திஸ் ஃபிலிம் நாங்கள் என்கரேஜ் பண்ணலான்னு பண்ணியிருக்கிறாங்க இட் இஸ் ஆல்வேஸ் குட் சார் அது குட் டெவலப்மெண்ட் அது அப்படின்னா சார் லாஸ்ட் கொஸ்டின் இப்போ லாஸ்ட் ஒரு 4-5 வருஷமாக சவுத் இந்தியா வந்து நல்ல இந்தியா லெவலில் நிறைய ஹிட் கொடுக்கும் பேன் இந்தியா படம் இதுக்கு என்ன காரணம்னு நினைக்கிறீங்க இந்தியாவோட இப்போ சவுத் இந்தியா தான் நிறைய பெரிய படங்கள் ஹிட்டு எப்போ சார் ஒரு 4 years 5 years சார் எப்போ இருந்தோ பண்ணுறாங்க சார் என்ன சார் நீங்கள் எவ்வளோ சூப்பர் டூப்பர் ஹிட் எல்லாம் அந்த காலத்துலேருந்து பண்ணியிருக்கிறாங்க சார் இப்போ எங்களுக்கு என்னன்னா நாங்கள் தான் பண்ணுறதுன்னு ஒரு ஃபீலிங் அவ்வளோதான் அதெல்லாம் இல்லை எப்போவுமே எக்ஸ்ட்ராண்ட்ரி படம் வந்திருக்கு அப்போவே பேன் இண்டியா படம் பண்ணியிருக்கிறாங்க பேன் இண்டியா ஸ்டார்ஸ் இங்கே இருக்கிறாங்க அங்கே இருக்கிறாங்க எல்லாம் கூட இருக்கிறாங்க சார் சார் question here Mr. Upendra. Yes. Welcome to Chennai. Good to have you. Thank you, sir. So you said during the course of your speech, right here. During the course of your speech, you said the real heroes of Kabzaa were the 3 technicians, your music director, your cinematographer. Yes. Fantastic work. In fact, the Chennai press has been eager to meet them as well. But we're disappointed that they're not here today. Ravi Basrur Agatum, Shetty Agatum. We haven't seen them yet, so we're wondering why they're not here. Sir, because still they are working. இப்போ கூட ஆக்சுவலி டிஐல இருக்கிறாங்க மியூசிக் பண்ணியிருக்கிறாங்க எவ்வரி டெஃபினெட்லி சக்ஸஸ் மீட்டுக்கு அவர் தான் இங்கே இருக்கிறாங்க சார் நான் இருக்கிறது இல்லை அப்போ லைக் யூ ஆல்சோ டு பி ஹியர் ஸ்ரேயா ஆமாம் ஹலோ எங்கே சார் நல்ல கேரக்டர் நல்ல இது இருந்தால் நான் வந்து பண்ணுறேன் பார்க்கலாம் சார் எதனா ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக வந்தால் பண்ணுறேன் என்னென்னா நான் அங்கேயோ பிஸியாக இருக்கிறேன் இல்லையா அப்புறமா டைரெக்ஷன் பண்ணிட்டு இருக்கிறேன் ஒரு படம் டைரெக்ஷன் பண்ணிட்டு இருக்கேன் UI-ன்னுட்டு ஆனால் நாமான்னுட்டு அதில் UI 2 கலசா நாம ஆகுறது அந்த மாதிரி ஒரு படம் பண்ணியிருக்கிறேன் இப்போது அது ஆனால் அப்புறமா டெஃபினட்டாக இங்கே வர நெக்ஸ்ட்டு உங்களுக்கு ஒரு நல்ல நியூஸ் கொடுக்குறேன் ஸ்ரேயா ஐயோ இல்லை சார் அப்படியெல்லாம் ஒன்றுமே இல்லை நான் டைரெக்டாக மீட் பண்ணுறேன் ஜஸ்ட் 1 வீக் பேக்கு ஒரு டைரக்டர் கூட ஒரு ஸ்டோரி நான் இது கேட்டுருக்கிறேன் அப்படியெல்லாம் அதெல்லாம் ஒன்றுமே இல்லை நான் பண்ணியிருக்கிறேன் இல்லையா இங்கே சத்தியம் படத்தில் பண்ணியிருக்கிறேன் இல்லையா ஆமாம் நீங்கள் சொல்லுங்கள் எல்லாருக்கும் உபேந்திரா பாருங்கள் ட்ரை பண்ணுங்கன்னு சொன்னால் கொஞ்சம் எனக்கும் கொஞ்சம் வேலை கொடுங்க இங்கே நீங்கள் பிஆர் ஆமாம் எனக்கு 20 உனக்கு 18 படத்தில் வந்து இன்ட்ரடியூஸ் ஆனீங்க இல்லையா அப்போ இருந்த சினிமாவுக்கும் இப்போ கப்சாவுக்கு நடிச்சிருக்கீங்க இப்போ இருக்க சினிமாவுக்குள்ள டிஃப்ரென்ஸ் என்ன உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் கொஞ்சம் சொல்லுங்கள் experience. That's first introduce on the Yanakaro, one of Nudging. Are they upon the Kabzaa Nadigan? Upon the cinema, even the Ipurker cinema would have difference in Yasangal. Experience. I think. Oh my God, it's a very loaded. Okay. I'll try to give a nice answer because the last time when I was talking, Sudeep sir told me I gave very long answers. And Upendra sir was like, small answer, why am I so? Okay, when I started acting, we, those days there was no caravan, so everyone just sat outside. We were actually, ma'am and we were talking about it, and you know, you just found a beautiful tree and sat under it and spoke and spoke and spoke. There were no kinoflow lights, they were like harsh lights. And it was amazing because the camera made a sound. So there was a sound that came, and now everything is digital, everything is very, very different. But what I've learned over the years is that I fall in love with cinema, and I want to be part of cinema till the time I'm alive. And I just want to keep doing this, keep growing. Every film that I do, every character that I play, like Madhumati in this film, I grow, I evolve. A part of that becomes me, and me, and something I leave behind. Something I explore about my own personality, and I learn about myself, which I probably didn't know before. And I've been very lucky to work with some really, really talented directors and actors and technicians. Literally, it's a dream come true for me. For a girl, just very simple girl next door from Haridwar, this all of this is magic, and magic was created while I was in Kabzaa. While I was acting in it, I'm sure you'll see it on the 17th of March. Chandru sir has given his heart and soul. Very grateful to Laika to present it in Chennai and in Tamil Nadu. Very grateful to Upendra sir, the whole cast, AJ, from everyone, like how Upendra sir said that this film technicians are very strong and powerful. But likewise, all the actors, everyone part of the film. I would actually just sit and watch them perform and watch them do what they do seamlessly for hours and hours and hours, for years and years and years. This movie took many years to make. COVID came and went, but the dream to make a big film stayed with Chandru sir, and that's why we're here. Lala, next one event Lala. Last one. See, right? Yeah, but what do we? I'm very emotional like that. I'm very emotional. Why don't you give me a name also? Now I want a name. What? Yeah, everyone has a name, only I don't have a name. What is this?